வீடியோவில் நாம் நிழல் அப்படிங்கிற மலையாள படத்தோட ஸ்டோரியை தான் தமிழில் கேட்க போகிறோம். ஒரு ஸ்கூலில் அங்கே இருக்க குழந்தைங்களெல்லாம் ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப டெரரான ஒரு மர்டர் ஸ்டோரியை சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷாக் ஆன அவங்க டீச்சர் அவங்க ஸ்கூலில் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட அந்த குழந்தைய பேச விடுறாங்க. ஆரம்பத்தில் என்னமோ அந்த குழந்தை தான் பார்த்த ஏதோ ஒரு படத்தோட கதையை சொல்லுதுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுடுறாங்க. பட் வித்தின் அ வீக் அந்த குழந்தையோட நோட்லையும் அதே ஸ்டோரி எழுதியிருக்கு. அதில் நிறைய கொடூரமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்ததுனால டவுட் ஆன அந்த டாக்டர் இந்த கேஸை பற்றி அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உடனே அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டரும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த குழந்தையையும் இந்த குழந்தையோட அம்மாவையும் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தையோட அம்மா வேற யாரும் இல்லைங்க, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் நயன்தாரா. ஃபர்ஸ்ட் நயன்தாரா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்க மறுக்கிறாங்க. பட் வேற வழியே இல்லாமல் தான் பையனோட நல்லதுக்காக நயன்தாரா இவங்களை மீட் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜ் ஃப்ரெண்டு கிட்ட இந்த குழந்தை சீக்கிரமாகவே மிங்கில் ஆயிடுது. இந்த பையன் எழுதியிருந்த இந்த கதை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட ஜட்ஜ் அந்த இடத்த நோக்கி போறாரு. அந்த கதையில வர ஒவ்வொரு ஸ்பாட்டையா கண்டுபிடிச்சு போகும்போது அவருக்கு ஒரு டெட் பாடி கிடைக்குது. அந்த டெட் பாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்த ஒருத்தரோட டெட் பாடி. ஸோ இங்கதான் டவுட் வர ஆரம்பிக்குது. வெறும் 7 வயசு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு எப்படி 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையை பத்தி தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பையன் ஜட்ஜ் கிட்ட சொல்றான், என்கிட்ட இன்னொரு கதை இருக்கு, நான் அதோட ஸ்டோரியையும் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியையும் நரேட் பண்றான். அகெயின் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அங்கேயும் இதே மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கொலையெல்லாம் இந்த பையனுக்கு எப்படி தெரியும், யார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற கோணத்துல இந்த படம் மூவ் ஆயிட்டு இருக்கு.